பாபாவின் விருப்பப்படியே வாழ வேண்டும். நமது மனதில் எழும் ஆசை என்பது ஓயாத கடல் அலையை போன்றது. நம் ஆசை என்றும் அலைகள் நம் மனதில் என்றும் தோன்றிக்கொண்டே இருக்கும். அந்த அலைகளின் மேல் அசைந்தாடும் துரும்பாக நாம் மனிதர்கள் இருந்து வருகிறோம். ஆசையே அனைத்துக்கும் காரணம் என்பர். ஆசையற்ற வாழ்வு நோயற்ற வாழ்வை விட மேலான வாழ்வு என்பர். பற்றற்ற வாழ்க்கையில் ஆசை அலைகள் தோன்றுவது இல்லை. ஆகவே அப்போது நம் வாழ்க்கை மிகவும் நிதானமானதாகவும் நேர்மையானதாகவும் இருக்கும். தீங்கு விளைவிக்காத வாழ்க்கையாகவும் இருக்கும். மொத்தத்தில் நம் வாழ்க்கை மேன்மையானதாகவும் அதுவே பாபா விருந்தும் அந்த அற்புதமான வாழ்க்கையாகவும் இருக்கும். அப்படிப்பட்ட அற்புதமான வாழ்க்கையில் நம்மிடம் பேராசை இருக்காது, கோபம் இருக்காது, வீண் பிடிவாதம் இருக்காது, மனதில் கர்வம் இருக்காது. ஆனால் கருணையும் அன்பும் நிறைந்த வாழ்க்கை உள்ளவர்களாக மட்டுமே இருப்போம். அதே சமயம் சாய் பாபாவின் அன்பு பிள்ளைகளாகவும் இருப்போம். மேலும் சாய் பாபாவின் கட்டளைகளையும் போதனைகளையும் தவறாமல் கடைபிடித்து வந்தால் சஞ்சலமற்ற சமாதானமான வாழ்க்கையை பாபா வாழ வழிகாட்டி வழிநடத்துவார். சீரும் சிறப்போடும் வாழ வைப்பார். ஆகவே மனதை அலைபாய விடாமல் சாய் பாபாவின் பெயரையே தியானித்து இருப்போம். சாய் பாபா என்றும் கைவிடமாட்டார். பாபா இருக்க பயம் எதற்கு, கவலை எதற்கு? பாபா சரணம். ஓம் சாய்ரா.